நாளிலும் நம் கத்து கொடுக்கிற வார்த்தையை வாசிக்கலாம். ரெண்டு நாளாகமும் 30வது அதிகாரம் 12வது வசனம். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. தேவனுடைய கரம் யூத ஜனங்களை ஒருமுகப்படுத்திற்று. எதுக்காக ஒருமுகப்படுத்திற்று? தான் இந்த 30 அதிகாரத்தின் ஆரம்பத்தில் வாசிக்கும் பொழுது முதல் வசனத்தில் எசேக்கியா ராஜாவாக அரியணை ஏறுகிறான். அவனுடைய தகப்பன் ஆகாஸ் ராஜாவாக இருக்கும் பொழுது அவன் ஒரு பொல்லாத மனிதனாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படாமல் அவன் தேசத்தை விக்கிரகத்தினால் நிரப்புகிற ஒரு துன்மார்க்க ராஜாவாக இருந்தான் ஆகாஸ் ராஜா. ஆகவே இந்த ஆகாஸுடைய நாட்கள் எல்லாம் தேசம் மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளேயும் விக்கிரகம். ஜனங்கள் எல்லாரும் வழிதவறி போனார்கள். விக்கிரக ஆராதனை பெருகிற்று. வேசித்தன பாவங்கள் பெருகிற்று. தேசமே கர்த்தரை விட்டு விலகி போயிருந்த ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் எசேக்கியா ராஜாவாக வரான். அவங்க தகப்பன் ஆகாஷ் மரித்த பின்பு எசேக்கியா ராஜாவாகும் பொழுது அவன் தெய்வ பயமுள்ளவனாய் வளர்ந்ததினால் அந்த எசேக்கியா ராஜா எப்படியாயிலும் தேசத்தை கர்த்தர் பக்கம் திருப்ப வேண்டும், தேசம் திரும்ப கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு அவன் ராஜாவாக அரியணை ஏறின உடனே எந்த ராஜாவும் அவன் சிங்காசனம் வந்தவுடனே அவன் தேசத்தை பலப்படுத்த, இராணுவத்தை பலப்படுத்த, யுத்தம் பண்ணி தேசத்தை விஸ்தரிக்கத்தான் திட்டமிடுவான். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா அவன் கர்த்தருடைய தேவ மனிதனாக இருந்ததினால் அரியணை ஏறின உடனே ஆசார் லேவியர்கள் அழைப்பான். அழைத்து உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, முதல்ல நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டால்தான் ஆலயத்தை என்ன செய்ய முடியும், சுத்திகரிக்க முடியும். ஆகவே லேவியரையும் ஆசாரியும் சுத்திகரிக்க செய்து ஆலயத்தில் விக்கிரகங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து ஆலயத்தை சுத்திகரிக்கிறான். ஆலயத்தை சுத்திகரித்து ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு திரும்ப ஆராதனை செய்யும்படி ஆலயத்தையும் ஜனத்தையும் தேசத்தையும் அவன் ஆயத்தப்படுத்துவான். அப்படி ஆயத்தப்படுத்தின பின்பு இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு சிந்தை வருகிறது. என்ன அப்படின்னா, வருடந்தோறும் ஆபிப் என்கிற முதல் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை கொண்டாடணும். அது கர்த்தர் கொடுத்த மாறாத பிரமாணம். தாங்கள் தேவ ஜனம் என்பதையும் எகிப்தில் விடுதலையாக்கப்பட்டோம் என்பதையும் அறிக்கை பண்ணவும் நினைவு கூறவும் பஸ்கா பண்டிகை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இந்த சுத்திகரிப்பெல்லாம் முடியும் பொழுது முதல் மாதம் கடந்து 2வது மாதம் வந்துருச்சு. அவங்க அப்பா ஆகாஷ் காலத்தில் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படலை. ஆலயம் கேட்பாரற்று கடந்தது. ஆக இப்போ இந்த ராஜா பதவியேற்று தேசத்தை சுத்திகரிக்கும் பொழுது 2வது மாதம் ஆயிடுச்சு. முதல் மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் இந்த எசேக்கியா ராஜா மூப்பரெல்லாம் வரவழைத்து ஆசாரியர்களோடு பேசி, சரி முதல் மாதம் பஸ்கா பண்ணி கொண்டாடலை, நம்ம அடுத்த வருஷம் வரை காத்திருக்க வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணி இந்த வருஷம் மாத்திரம் 2வது மாதம் பஸ்கா பண்ணி என்ன செய்வோம், கொண்டாடுவோம், எனக்கு மனம் திரும்புவதற்கு நம் காலதாமதம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு 2வது மாதம் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு ஆயத்தமானான். அப்படி ஆயத்தமாகும் பொழுது எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே இஸ்ரேல் தேசம் ரெண்டாய் பிரிந்திருந்தது. இஸ்ரேல் தேசம் 10 கோத்திரம், யூதா கோத்திரம், யூதா தேசம் 2 கோத்திரம் இருந்தது. இந்த எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே இஸ்ரேல் தேசத்தை, அந்த 10 கோத்திரத்தை அசிரிய ராஜா வந்து யுத்தம் பண்ணி இஸ்ரேல் தேசத்து ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களை அடிமையை கொண்டு போயிடுவான். ஏன்னா யூத ஜனங்களை விட இஸ்ரேல் ஜனங்கள் பயங்கரமான விக்கிரக ஆராதனை செய்து கர்த்தரை கோபமூட்டினதினால் அசிரியர் கையிலே தேவன் இந்த இஸ்ரேல் 10 கோத்திரம் என்ன செய்தார், விட்டு விட்டார். இப்போ இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறான்னா, தான் ஆளுகை பண்ணுகிற 2 கோத்திரத்தை மாத்திரம் கர்த்தர் பக்கம் திருப்புவதற்கு மனம் இல்லாமல் இந்த 10 கோத்திரத்துக்கும் லெட்டர் போட அனுப்புகிறான். அஞ்சல்காரன் கையில் கொடுத்து அனுப்புகிறான். என்ன அப்படின்னா, அசிரிய ராஜா ஏற்கனவே வந்து ஜனங்கள் என்ன செய்துட்டான், சிறைப்படுத்திட்டு போயிட்டான். ஏன்னா உங்களுக்கு பொல்லாத பாவத்தெல்லாம் கர்த்தர் விட்டுட்டார். இப்போ மீந்திருக்கிற நீங்கள் ஆகிலும் எங்களோடு சேர்ந்து திரும்ப கர்த்தர் பக்கம் என்ன செய்யுங்க, திரும்புங்கள் என்று சொல்லி அவன் எல்லா தேசத்துலேயும் இஸ்ரேல் தேசத்தில் லெட்டர் கொடுத்து அனுப்ப எல்லா பட்டணத்துலேயும். இப்போ இஸ்ரேல் தேசம் யூதாய தேசம் ரெண்டு பகுதியையும் இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் பக்கம் திரும்புங்கள் என்று அஞ்சல்காரர் கையில் அவன் அந்த அறிக்கை கொடுத்து அனுப்பும் பொழுது ஜனங்கள் தேவன் பக்கம் திரும்புவதற்கு தேவனுடைய கரம் அவள் மனதை ஒருமுகப்படுத்திற்று. அல்லேலூயா. நான் எத்தனை பேர் புரிஞ்சது, கர்த்தர்க்கரை என்ன பண்ணதான், இப்போ எசேக்கியா ராஜா எடுத்த அந்த காரியத்தின் நிமித்தம் இப்போ ஜனங்களை கர்த்தர் ஒருமுகப்படுத்துகிறார். எதற்கு ஒருமுகப்படுத்துகிறார்னா, நீ இதுவரைக்கும் என்னை விட்டு தூரம் போன வாழ்க்கை போதும்,
இதுவரைக்கும் நீ செய்த அருவருப்புகள் போதும், இதுவரைக்கும் நீ மனம் போன போக்கில் வாழ்ந்தது போதும், இனி ஆகிலும் நீ மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் கரம் அவர்களை மனம் திரும்புவதற்கு அவர்களை ஒருமுகப்படுத்திற்று. ஆக கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரமல்ல, நம்மை மனம் திரும்ப பண்ணுவதற்கும் அது ஆயத்தமுள்ள கரம். அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை விட நாம் இன்னும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறவர். அல்லேலூயா. அது கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிற கரம் தான், தப்பு வைக்கிற கரம் தான், பாதுகாக்கிற கரம் தான், ஆசீர்வதிக்கிற கரம் தான். அதே சமயம் நம்மை பரிசுத்தமாக்குகிற கரம், நம்மை மனம் திரும்ப பண்ணுவதற்கு நம்மோடு இடைபடுகிற கரம் கர்த்தருடைய கரம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, வழிதவறி போகும் பொழுது மனம் திரும்பும்படி ஜனங்களோடு போராடிய கரம், இடைப்பட்ட கரம் கர்த்தருடைய கரம். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த கரம் நம்மோடு இடைபட விரும்புகிறது. நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரம் நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில், நாம் விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகும்படி, நாம் பரிசுத்தமாக வேண்டிய காரியங்களை குறித்து நம்மோடு இடைபடுவதற்கு கர்த்தருடைய கரம் இன்றைக்கு நம்மோடு இடைபட விரும்புகிறது. அல்லேலூயா.